மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு எல் நான்குல கவிதை பேளையில் ஓ என் சமகால தோழர்களே வைரமுத்து அவர்கள் எழுதிய கவிதையை இன்னைக்கு படிக்கப் போகிறோம் கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்னும் ஊரில் பிறந்தவர் இவர் இந்திய அரசினுடைய உயர்ந்த விருதுகள் ஒன்றான பத்மபூஷன் விருதினை பெற்றவர் கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் புதினத்திற்காக ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இந்தியாவின் சிறந்த பாடலாசருக்கான தேசிய விருதினை ஏழு முறையும் மாநில அரசின் விருதினை ஆறு முறையும் பெற்றவர் இவருடைய கவிதைகள் இந்தி தெலுங்கு மலையாளம் வங்காளம் ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன நம்மளுடைய பாடப்பகுதி வைரமுத்து கவிதைகள் எனும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது கிளிக்கி ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை இல்லை கிளிக்கு ரெக்கை இருந்துச்சுன்னா அது எங்க வேணாலும் போயிட்டு வரலாம் அதுக்கு ஒரு தூரம்னு எதுவும் கிடையாது அது மாதிரி முளைக்கிற விதைகள் முளைக்க துடிச்சிச்சுன்னா பூமிக்கு அது பாரமாக இருக்காது பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள் காய்ந்து கிடக்கும் களணிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள் அதாவது நதிகளை பார்த்து சொல்கிறாரு நதிகளே சும்மா இருக்காதீங்க பாய்ந்து ஓடி வாருங்க பூமியில் பள்ளம்லாம் இருக்குது அந்த பள்ளத்தெல்லாம் என்ன செய்யுங்க நிரப்பணும் அப்போதான் காய்ந்து கிடைக்கிற கழனிகள் அதாவது வயல்கள் எல்லாம் கதிர்கள் சுமந்து தாரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது முன்னோர் அதாவது முதியவர்கள் பெரியவர்கள் சொன்ன முதுமொழி எல்லாத்தையும் நம்ம அப்படியே சுமந்துக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது அப்போ என்ன செய்யணும்னா அதை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தணும் அப்படி வாழ்க்கையில் செயல்படுத்தினா நமக்கு துன்பம்லாம் எதுவும் வராதுன்னு சொல்கிறாரு காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர் கூட்டு பொழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர் நம்ம பொறுமை அடக்கம் ரெண்டையும் கடைபிடிக்கணும் அதனுடைய கட்டுப்பாட்டை நம்ம மீறக்கூடாது புழு அதாவது பட்டுப்பூச்சி முதல்ல புழுவாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அடைஞ்சு அடிஞ்சு பட்டு பூச்சி தன்னுடைய கூட்டை கிழிச்சிக்கிட்டு வெளியில் வரும் பட்டுப்பூச்சியாய் வரும் அது மாதிரி நம்மளும் பொறுமை அடக்கத்தை கடைபிடிக்கணும் அடுத்தது அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும் எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும் அறிவு என்பது ஒரு உணர்ச்சி அவ்வுணர்ச்சியைப் போல திரி எரிந்து தீயாகும் அறிவு என்ற உணர்ச்சியை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா எரியிற தீயை இழந்த திரி போல நாமும் உணர்ச்சிங்கிற அறிவை தொலைத்து விடுவோம் பழையவை எல்லாம் பழமை அல்ல பண்பும் அன்பும் பழையவைதாம் இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதான் பழையவை எல்லாம் பழமை கிடையாது பண்பும் அன்பும் பழமைதான் ஆனால் அந்த பண்பையும் அன்பையும் இளையவர்கள் ஒரு சேர கடைபிடித்து வளர்ந்தாங்கன்னா இனமும் மொழியும் புதியவையாக தான் இருக்கும் அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் கரிகாலன் தன் பெருமை எல்லாம் பெருமையெல்லாம் உள்ளே பொருத்துங்கள் அறிவியல் அப்படிங்கிற வாகனத்துல நம்ம தமிழ் மொழியை நிறுத்தணும் கரிகாலனுடைய பெருமை எல்லாம் இப்போ இருக்கிற உள்ளே பொருத்தணும் அப்பதான் இளைய தலைமுறையினர் நம்மளுடைய தமிழ் மொழியினுடைய பெருமைய உலகம் முழுவதும் உணர்வார்கள் ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள் ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் அம்பு எல்லா திசையிலும் பாயிற போல நம்மளுடைய இனத்தல்லாத்தையும் மாற்றுங்க ஏவுகணையில தமிழ்மொழியை எழுதி எல்லா கோளிலும் உலகம் அறியும் போல நம்மளுடைய பெருமைகளை பறைசாற்றுங்கள் என்று கூறியுள்ளார் அறிவியலும் அறிவியலும் இணைந்து வளர்ந்ததே தமிழ் சமூகம் எனவே அறிவியலோடு அறிவியல் கண்ணோட்டமும் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை தற்கால படைப்பாளர்கள் வலியுறுத்துகின்றனர் அவ்வகையில் அறிவியல் துறையில் தமிழர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்ற தம் விளைவை வைரமுத்து அவர்கள் இக்கவிதையில் வெளிப்படுத்தியுள்ளார் என்பதை அறிய முடிகிறது நன்றி வணக்கம்